திருச்சிற்றம்பலம் மூவிலிருந்து ராஷிகண்ணாவோட கேரக்டர் போஸ்டரை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டரை பார்க்குறப்ப ஒரு டிராஃபிக் ஜாமில் தனுஷோட ஸ்கூட்டியை பின்னாடி காரில் வந்த ராஷிகண்ணா அதாவது அனுஷா இடிச்சிடுறாங்க. உடனே பின்னாடி வந்த தனுஷ் பிரமிச்சு போக அனுஷா சொல்கிறாங்க, ஹே நீ ஹைஸ்கூலில் ரெண்டாவது பெஞ்சில் உட்காந்து படித்தவன் தானேன்னு சொல்ல அப்போது ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் ஏன் தனுஷ் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறேன்னா, ஏற்கனவே லீக்கான வீடியோவில் தனுஷ் ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்டு போவார், ப்ளஸ் கேரக்டர் போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணும்போதே ஸ்கூட்டி தான் வச்சுருப்பாங்க, ப்ளஸ் இந்த போஸ்டரில் கூட ஸ்கூட்டிக்கான ஹெல்மெட்டு தான் தனுஷ் போட்டிருக்கிறாரு. அடுத்தடுத்த நாளாக வரவிருக்க கேரக்டர் போஸ்டர்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா, படத்தில் தனுஷை எப்போ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் முதல் முதலாக மீட் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்களோட கேரக்டர் இன்ட்ரோடியூசிங் போஸ்டராக வரப்போகுது. நான் அதில் ஈகராக வெயிட் பண்ணுறது நித்யா மேனனுடைய கேரக்டர் போஸ்டருக்கு தான். ஹைஸ்கூலில் கூட படித்த பொண்ணு நல்லா டிப்டாப்பான ஒரு காரில் வருது, பட் நாம் ஸ்கூட்டியில் போகிறோம். இது அப்படியே நமக்கு வேலையில் பட்டதாரி ஃபீலை கொடுக்குது. மித்ரன் ஜவஹர் பொறுத்தளவுக்கு உத்தம புத்திரன்லேயே ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட்டை நல்லா ஹேண்டில் பண்ணி பக்காவாக படத்தோட ரிசல்ட்டை கொண்டு வந்தார். அதை ஒப்பிடும்போது இந்த படத்தோட ஸ்டார் கேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நாளைக்கு எந்த கேரக்டர் போஸ்டர் வரப்போகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் எந்த கேரக்டர் போஸ்டருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனல்.